இன்னைக்கு நடத்தப்பட்ட அறவழியில நடத்தப்பட்ட தமிழர்களினுடைய உணர்வு போராட்டத்தை இன்னைக்கு காட்டுமிராண்டித்தனமாக தமிழ்நாடு காவல்துறை அடிச்சு மிதிச்சு துவச்சு சொல்ல முடியாத அக்கிரமத்தை செஞ்சிருக்கு. ஒரு காலமும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை அடிமைப்படுத்தினது இந்திய அதிகார வர்க்கம் மட்டும்தான் நாங்க நினைச்சோம். இல்ல இல்ல, நீங்க ஓட்டு போட்ட தமிழக அரசும் நாங்க அப்படிதான் இருப்போங்கிறதா இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. ஏதோ 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக கையில ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு நாங்க ஒரு சின்னதா ஆறுதல் அடைஞ்சோம். இல்ல இல்ல, சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரோ அதுக்குதான் நாங்க கட்டுப்படுவோம், கைகட்டி நிற்போம். மோடி என்ன சொல்றாரோ அதுக்குதான் நாங்க அடிபணிந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு அரசாக இன்னைக்கு தமிழக அரசு இருந்து இன்னைக்கு எங்களை அடிச்சு இன்னைக்கு சொல்ல முடியாத இந்த நிகழ்வு நடத்திருக்கு. அதாவது தமிழினம் தொடர்ந்து வேடிக்கை பார்க்காது. இனிமே இது வந்து முழுக்க முழுக்க கொலை முயற்சி. என்ன கொலை செய்யறதுக்கான எல்லா திட்டங்களும் அங்க நடந்தது. அது வந்து மிகப்பெரிய வியூகத்தோட களைச்சு அடிதடி நடத்தி இடிச்சு தள்ளி தனியாக என்னை இழுத்து என்ன அந்த அந்த பேருந்தோட அந்த அந்த வண்டியோட அந்த காவல்துறை வண்டியில மோதி என் சட்டையை பிடிச்சி உலுக்கி இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத காட்டுமிராண்டித்தனம். ஒருத்த ஒரு ஒரு அதிகாரி என்ன மரியாதை கொடுக்கறதுலாம் எனக்கு தெரியல. ஒரு அதிகாரி, அது குறிப்பாக தமிழர்களுடைய ரத்தத்தை சிங்கள ராணுவம் தான் குடிக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா அந்த சேதுமணி மாதவன் ஒருத்தர் தெப்பக்குளம் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா, என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனம். அதாவது லத்தி கம்பால நான் படிக்கட்டுல நிக்கிறேன், ஒரு கீழே போட்டு ஒருத்தர் மிதி மிதினு மிதிக்கிறாங்க, ஒரு இளைஞனை ஒரு மாணவனை நான் தடுக்கிற, குனிஞ்சு அந்த லத்தியால உயிர்நிலையிலேயே குத்துறது சொல்லவே கூச்சமா இருக்கு. என்னுடைய உயிர் நிலையில ஓங்கி அந்த லத்தியால வெக்கமா இல்ல. நான் தான் கேட்டேன், நீ தமிழ நான் மனுஷனான்னு கேட்டேன், உன் உடம்புல ஒரு தமிழ் ரத்தமானு கேட்டேன். மாட்டு மத்திய அரசு தான் காளைகளை அழிச்சு மாட்டை மலடாக்குது. ஆனா தமிழ்நாட்டு காவல்துறை நீங்க மனுஷனை மலடாக்குற வேலையை உங்களை யாரியா செய்ய சொன்னது? ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேக்குறேன், எங்களை அடிக்க சொல்லு, எங்களை எங்களை அப்புறப்படுத்தி எங்களை காட்டுமிராண்டித்தனமா எங்களை எங்க மீது இந்த நிகழ்வை நடத்த சொன்னது யாரு? தமிழக அதிகார வர்க்கமா, சுப்ரீம் கோர்ட்டா, மோடி அரசா, இல்ல சுப்பிரமணிய சாமி? நீங்க எல்லாம் யாருகிட்ட சம்பளம் வாங்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? அழகராஜான்னு ஒரு ஒரு எஸ்ஐ, அவரு அவரு பங்குக்கு அவரு அவர் கையெல்லாம் முடிச்சு முறுக்கிறாரு அந்த பையனை. அப்புறம் ஏசி முத்துக்குமார்னு ஒருத்தர், ஏன் நீங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் தண்ணி விட சொல்லி இதுல வந்து கர்நாடகா தண்ணி விடுங்க. ஆனா அந்த அரசு அந்த காவல்துறை அந்த கர்நாடக மக்களுக்கு நிக்குது, துணையா நிக்குது, போராட்டம் நடத்துங்க. அது அக்கிரமமான ஒரு போராட்டம். குடிக்க தண்ணி கொடுக்கணுங்கிறது இந்த தேசத்தின் விதி. இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரன் சொல்லி நாம மட்டும் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அறவழியில நேர்மைக்காக எங்களுடைய பாரம்பரியமான 5000 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு அறவழியில போராடினதுக்கு நீங்க உயிர்நிலையில மிதிக்கிறதுங்கிறதும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுங்கிறதும் இப்படி காட்டுமிராண்டித்தனமா அடிச்சு இந்த ரத்தம் என்ன 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 அடிக்கிறதுனால என்ன அழிக்கிறதுனால என்ன கொள்றதுனால இத பத்தி கவலையா வேண்டாம். ஆனால் என் இனத்தை இந்திய அதிகாரம் சிதைச்சுக்கிட்டு இருக்குது. 1.5 லட்சம் பேரை ஈழத்துல, 800 பேரை மீனவன கடல்ல, இங்கே 20 பேரை ஆந்திராவில் செம்மரவசத்துல. அப்ப இந்திய தேசம் கொள்றத வேடிக்கை பாக்குறதா தமிழ்நாட்டு அதிகாரம் இருக்கும்? அப்ப உங்களை எத்தனை பேருமே தூக்கி எறிகிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறதான். வயிறு எரிஞ்சு சொல்ற, அறம் கொண்ட ஒரு தமிழனாக என் இனத்துக்கு உடனே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அடிபட்ட இந்த ரத்தத்தோட சொல்றேன், உறைந்த அந்த காயத்தோட சொல்றேன், மனசு உறைஞ்சு சொல்றேன், காவிரி மேலாண்மை வாரியம் இந்திய அதிகார வர்க்கம் அமைக்கணும். எங்களுடைய செத்து போன விவசாயிகளை உங்க நீங்க தான் கொண்டீங்க, மத்திய அதிகார வர்க்கம் மோடி அரசு கொள்ளிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் உடனடியா, 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழர்களை. ஆக மேற்கொண்டும் 1000 சாவுகளை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வழி. ஆக ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் தரணும். ஆக ஜல்லிக்கட்டு உடனடியா நிரந்தரமா அந்த தடையை நீக்கணும். இதெல்லாம் நீக்கலன்னா இன்னைக்கு சொல்றேன், என்ன நீங்க கொல்ல செய்யலாம், அழிக்க சொல்லலாம், அழிக்க செய்யலாம். என்ன கொள்றது என்னால் மட்டும்தான் கொள்ள முடியும். என்னுடைய அறத்தையோ வீரத்தையோ ஒரு காலமும் கொள்ள முடியாது. இன்னைக்கு சொல்றேன், ஒரு தமிழனா வீரமுள்ள இந்த தமிழ் மண்ணில இருந்து சொல்றேன், என்னுடைய தமிழ் இளைஞர்கள் பொதுவாக்கெடுப்பு நடத்த சொல்லி போராடி இந்திய தேசத்திலிருந்து தனி தமிழ்நாடு உருவாக போராடி நெருப்பா நின்று அதை உறுதியா அவர்கள் பெற்றெடுப்பார்கள் எதிர்காலத்தில்.
அதனால உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன் என்னுடைய கடும் கண்டனத்தை சொல்றேன் உங்களை திருத்திங்க உங்களை திருத்து திருத்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தான் நல்லது இந்திய ஒன்றியத்துக்கு தான் நல்லது இல்லாட்டி போனா இறையாண்மை மிக்க எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு மட்டுமே நல்லதாக அமையும் நீங்க பார்க்கப்பட்டதுக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அதை பத்தி நீங்க எனக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சதை நான் அறிஞ்சேன் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மணியரசன் எங்களுடைய மணியரசன் ஐயா அவர்கள் எங்களுடைய நெடுமாறன் ஐயா அவர்கள் எங்களுடைய ஐயா திருமா இப்படி அத்தனை பேரும் சொன்னதா அறிக்கை தந்திருக்கிறதாவும் கன்னடம் தெரிவிச்சிருக்கதாவும் சொல்றாங்க இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஐயாக்களுக்கும் எங்களுடைய அண்ணன்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி சீமானன் உட்பட எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க அறிக்கை கொடுக்கறது எங்களுக்கு ஆறுதல் கண்டனம் சொல்றது எங்களுக்கு ஆறுதல் ஆனா இது இதோட நின்றுடக்கூடாது உங்க உங்க கட்சியில இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் இந்த காலை அடக்குதன் மூலமாக இந்திய அதிகார வர்க்கத்தின் திமிர அடக்கணும் இந்திய நான் முன்னாவரத்தை முடிக்கிற மாதிரி இல்ல நான் வந்து கமிஷனர் ஆபீஸ் போறேன் எங்களை அடித்த காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்ட அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை சொல்றேன் இந்த தமிழ்நாடு அரசுக்கும் கமிஷனருக்கும் நான் அதை கொடுக்க போறேன் அங்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்க போறேன் அதன் பிறகு எந்த இடத்துல எங்களை கைது பண்ணாங்களோ அந்த மண் அவனியாபுரத்துக்கு போறேன் அங்க அந்த இளைஞர்களோட கூடி நின்று பேச போறேன் ஏன்னா எங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கூட மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உரிமை கொடுக்கல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான உறுதியை தரும் தமிழக அரசு அதை நடவடிக்கை எடுக்கலாம் இது எதுவும் இல்லைன்னா சென்னைக்கு போறதா இங்கே இருக்கிறதா மறுபடியும் காவல்துறை என்ன கைது செய்யறதா அடித்துக் கொள்றதா அவர்களை எழுத்து நிக்கிறதாங்கிறத மதுரை மண்ணில் இருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் முடிவு செய்வாங்க கண்டிப்பாக நான் வந்து ஜனாதிபதியா முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு ஓடி ஓடி இலங்கை அதிகார ராஜபக்சேவை பார்த்து அவர் செஞ்சு முடிச்ச வேலைக்கு தான் இன்னைக்கு இருக்கிற அவர்களுடைய அந்த பதவி ஆக உங்களுடைய ரத்த கரைப்படுந்த கால்களும் கைகளும் எங்களுடைய லயோலா கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு லயோலா கல்லூரி மாணவர்களோட கருப்பொடி கேட்டு ஒரு ஜனாதிபதி எப்படி இருக்கலாம் உங்களுக்கு ஜனாதிபதியா இருக்கலாம் எங்களுக்கு முன்னால் எங்கள் கொலைகளுக்கு பங்குதான் ஆக அவர்கள் எங்கள் லயோலா கல்லூரி மண்டபத்துக்கு இந்த பொருளாதார கட்டிடத்தை திறக்க வரக்கூடாதுன்னு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் நடுராத்துல எங்களை தூக்குனாங்க தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போனோம் இன்னைக்கு அவர்கள் என்னை கைது செய்த நடு இரவில் கைது செய்தவர்களுக்கு பதவிறக்கம் நடந்திருக்கு எங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்ன உட்பட இந்திய அதிகாரிகளுக்கு 50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு யாரு ஜனாதிபதிக்கு கருப்பொடி காட்டணும்னு சொல்லியிருக்கு இவங்கெல்லாம் யாரு கைய நீட்டு லஞ்சம் வாங்குற காவல்துறை ஒரு ஒரு வக்கீல் சேதுமணி மாதவன் சேதுமணி மாதவன் ஒரு பெண் வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வரப்போகுங்கிறாங்க தீர்ப்பு எப்பனா இன்னொரு செய்தியும் சொல்றாரு நானே 1 லட்சம் ரூபாய் என் கையால கொடுத்திருக்காங்க அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு காவல்துறை அதிகாரி லட்டியால அடிக்கிறது உயிர்நிலையில குத்துறது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த காட்டுமிராண்டி காவல்துறைகளுடைய சட்டையை கழட்டணும் இல்லட்டுன்னா தமிழ் இளைஞர்கள் போராடுவாங்க அவர்களுக்குன்னு ஒரு நாடு சட்ட ரீதியாக உருவாகும் போது நேர்மையான அதிகாரம் மட்டும் நாங்கள் நியமிச்சு இந்த மண்ணை தலை நிமிர்த்தி ஆளுவோம் வாழ்வோம் திமுறோட இந்த சட்டையை நான் மேல மார்பு காட்டிட்டு நிக்கிறேன்னு நினைக்காதீங்க இது காவல்துறை இந்த சட்டையை பிடிச்சி இழுத்து இந்த பட்டனை பிச்சரிஞ்சது ரைட் எங்களை சட்டை கேட்டின காவல்துறை சட்டத்தின் ரீதியாக நாங்க சட்டையை கேட்போம் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்கணும் தமிழகம் அதனால இன்னொரு விஷயம் தமிழகம் முழுக்க இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தாத ஊர்ல கூட ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஆளை ஆபத்து விடுங்க அதுபோல நாளைக்கு பாலமேடுல நடக்கணும் அலங்காடல்லூர்ல நடக்கணும் ஜல்லிக்கட்டு நடந்தே தீரணும் அதை செஞ்சு முடிப்பாங்கன்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்